நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் கொழும்பு ஆர்ப்பேமதா சமைதானத்திலிருந்து உங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய போட்டியாக நடைபெறப் போகின்றது. இன்றைய தினம் மிக முக்கியமான போட்டி. இந்த நிலைமையில் மைதானத்தின் நிலவரங்கள் எப்படி இருக்கின்றன என்பது பற்றிய விவரங்களை உங்களுக்காக நாங்கள் தரவிருக்கின்றோம். இன்றைய தினம் 3 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. அதுக்கு முன்பதாகவே நான் மைதானத்திலிருந்து உங்களுக்காக இந்த தகவல்களை தருகின்றேன். கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் மழை இல்லை, நல்லதொரு காலநிலை, சீரற்ற வானிலை இருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மைதானத்தின் உள்பகுதியிலிருந்தே நான் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியினை தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் பார்க்கின்ற வேளையில் காலநிலையை உங்களுக்கு பார்க்கின்ற வேளையில் தெரியும், மிக கடுமையான வெப்பம் தீரவுகின்றது. சூரியன் சுட்டரிக்கும் சூரியனாக நடுவானில் இருப்பதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. எனவே இதற்கான ஏற்பாடுகள் யாவும் பூர்த்தியாகி இருக்கின்றன. மைதானத்தின் ஈரழிப்பு சாதனை உங்களுக்கு மைதானத்தில் இருந்து பார்க்கின்ற வேளையில், வெளியே இருந்து பார்க்கின்ற வேளையில் தெரியும், மிக சிறப்பான முறையில் காய்ந்திருக்கின்றது. மைதானம் ஆடுகளம் என்பன காய்ந்த நிலையில் காணப்படுகின்ற காரணத்தினால் போட்டிகளை நடத்துவதில் எந்த ஒரு சிக்கல்களும் அமையாது என்பது தெரிந்தபடியமாகவே அமைந்திருக்கின்றது. இன்று மழை வந்தால் கூட மைதானம் மூடப்படும், திறந்த உடனேயே விளையாட முடியும் என்கின்ற நிலைமையானது மைதானத்தில் காணப்படுகின்றது என்பது சிறப்பம்சமாக இருக்கின்றது. மிக நல்ல வெப்பம் வெயில் காணப்படுகின்றது என்பதை நாங்கள் இங்கே உங்களுக்கு சொல்லி வைத்துக் கொள்கின்றோம். இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இன்றைய இந்த போட்டியினை பொறுத்தவரையில் 2 அணிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். வெற்றி பெற்றுக் கொள்கின்ற அணி அடுத்த சுற்றுக்கான தகுதியினை நிச்சயமாக உறுதி செய்யக்கூடிய நிலைமை ஒன்று உருவாகும். 2 அணிகளுக்குமே வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்திய அணி நேற்றைய தினம் மிகப்பெரிய வெற்றி ஒன்றினை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இலங்கையை ஒருவேளை தோற்கடித்து விடுமோ என்கின்ற பயம் இருந்தாலும் இலங்கை அணி வெல் செட்டில்டான 13 வெற்றிகளை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ள ஒரு அணியாக காணப்படுகின்ற அணி எவ்வாறு இலகுவாக விட்டுக் கொடுக்கும் என்பது முக்கியமாக இருக்கும். சிறிய அணிகளோடு மாத்திரம்தானா, பெரிய அணிகளோடு எங்களால் வெல்ல முடியாத என்று எதிர்பார்த்திருக்கின்றவர்களுக்கும் இன்றைய முடிவானது ஓரளவு வெளிக்காட்டுவதாக அமையும் என்பதையும் நான் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சில வேளைகளில் இந்திய அணி ஓரிரு வீரர்களுக்கு ஓய்வினை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் எதிர்பார்க்கின்றேன். எனவே அணி எவ்வாறான மாற்றங்களை செய்யப்போகின்றது, எவ்வாறு செயல்படப் போகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். அதே வேளையில் இலங்கை அணியை பொறுத்தவரையில் கடந்த போட்டியில் விளையாடி அதே பலமான அணி இன்றைய தினத்திலும் கூட விளையாடும் என்ற எதிர்பார்ப்புகளும் காணப்படுகின்றன. அந்த அணியோடு விளையாடுவதுதான் பலமாக இருக்கும். வின்னிங் காம்பினேஷனை மாற்றுவது மிக பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயமாகவும் இருக்கும். எனவே இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டிக்கான வாய்ப்பு இந்தியா பக்கமாக இருந்தாலும் இலங்கை அணி எவ்வாறு போராடப் போகின்றது என்பதையும், இந்தியாவின் இந்த மீள உலகக்கிண்ணத்துக்காக அமைக்கப்பட்ட அணி எவ்வாறு செயல்படும் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த விவரங்களையும் முழுமையாக உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வி மீடியா நியூஸ் .com என்ற எங்களுடைய இணையத்தின் ஊடாக உடனுக்குடனான தகவல்களை தருகின்றோம். வி மீடியா தமிழ் பக்கத்தின் ஊடாகவும் கூட, ஃபேஸ்புக் பக்கத்தின் ஊடாகவும் உடனுக்குடனான விவரங்களையும் தகவல்களையும் தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்த போட்டியினை பார்ப்பதற்கான மைதானங்கள் ஆடுகளங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த சி மேல்பக்க ஆடுகளங்களுக்கான கட்டணமாக 1000 ரூபாவும், கீழே இருந்து பார்க்கக்கூடிய பகுதிகளுக்கான கட்டணமாக 500 ரூபாவுமே குறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே போட்டிகளுக்காக இன்றைய தினம் ஏராளமானவர்கள் வருகை தர முடியும். விலை கூடுதலாக இருக்கின்றது, வாங்க முடியவில்லை என்ற கவலையினை விட்டு நீங்கள் வந்து இங்கே டிக்கெட்டுகளை வாங்கி போட்டிகளை பார்வையிட முடியும் என்பதையும் உங்களுக்கு அன்பாக சொல்லி வைத்துக் கொண்டு ஆர் பிரேமதாச மைதானத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.